வெல்கம் டு கிராப்ஸ் கார்டன் நான் கௌதம் இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த நிலத்தை பாருங்கள் மேல இருந்து பார்க்கும்போது இதில் எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது இந்த மாதிரி பூச்சி பறக்குது பயிர் எல்லாமே சவந்து போயிருக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பயிரை தனியாக எடுத்து பார்த்தா வேறு இந்த மாதிரி அழுகி போயிருக்கு இங்கே சொல்யூஷனா ரெண்டு மெத்த நான் சொல்ல போகிறேன் ஒன்று கெமிக்கல் இன்னொன்று ஆர்கானிக் ஃபர்ஸ்ட் கெமிக்கலை பார்த்தரெல்லாம் கெமிக்கலை பற்றி நான் இங்கே அதிகம் பேச போகிறது இல்லை கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்னிஸ் டூ ஒன் இஸ்ட்டு ஒன் ரேஷியோவில் மூணு மருந்தை யூஸ் பண்ணணும் ஒன்று பெஸ்டிசைட் ஒன்று ஃபங்கிசைடு இன்னொன்று டானிக் ஏன் இத்தனை மருந்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு நோய்க்காக மட்டும் நம்ம மருந்து அடிக்க போகிறது இல்லை இதில் ரெண்டு மூணு நோய்க்கு சேர்த்து தான் மருந்து அடிக்கப் போகிறோம் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த ஒன்னிஸ்ட் டூ ஒன் ரேஷியோவில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஃபஸ்ட்டு ஃபர்மாசெக்ட் ஒரு இன்செக்டிசைடாகவும் ஆண்ட்ரகலை ஒரு ஃபங்கிசைடாகவும் ஏதோ ஒரு ஹியூமிக் ஆசிட் கலந்த ஒரு டானிக் இது மூணையும் கலந்து நம்ம யூஸ் பண்ணாலே இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்போ ஆர்கானிக் மெத்தடுக்கு போகலாம் ஆர்கானிக் மத்தில இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு டைப்பான மருந்தை யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று பார்த்தா வேப்பங்கொட்டை கரைசல் இல்லைனா பஞ்சகவ்யா வேப்பங்கொட்டை கரைசல் பஞ்சகவ்யாவை விட கொஞ்சம் எஃபெக்டிவ் ஏன் வேப்பங்கொட்டை கரைசல் ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு கேட்டால் நம்ம எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணுற எக்ஸ்டகனால் சோல் வந்து இந்த வேப்பலில் வேப்பங்கொட்டையிலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியே எடுக்கிறாங்க நிலத்தில் நுண்ணுயிர்களோட வளர்ச்சி அதிகப்படுத்த இஎம் கரைசலை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் இஎம் கரைசலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம தெளித்து விடலாம் இல்லைனா நம்ம தண்ணி போது அந்த தண்ணியோட இஎம் கரைசலை கலந்து நம்ம பயிர்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இந்த வேப்பங்கொட்டை கரைசலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வேப்பங்கொட்டை கரைசலை உங்களால் செய்ய முடிஞ்சால் செஞ்சுருங்க இல்லைனா எங்ககிட்ட கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் வேப்பங்கொட்டை கரைசலை எடுத்து ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியோட ப்ளஸ்ஸு காதி சோப்பை ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அதோட கலந்துங்க ஏன் இந்த சோப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வேப்பங்கொட்டை கரைசல் வந்து ரொம்ப லிக்யூடான ஃபார்மில் இருக்கும் அது ஈஸியாக வடைஞ்சு மண்ணுக்கு தான் போகும் அது இலையோட இலையை ஒட்டுறதுக்காக தான் இந்த நம்ம சோப்பை யூஸ் பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ டேங்கு தெளிக்கணும் அப்படிங்கிறத பதிமூணு லிட்டர் டேங்குக்கான அளவை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பத்து லிட்டர் டேங்க் வச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தா பத்துலேருந்து பன்னெண்டு டேங்கு நம்ம கொடுக்கணும் இந்த ஆர்கானிக் இல்லை கெமிக்கல் இந்த ரெண்டு மருந்தையும் தெளிக்கும்போது காலையில் பத்து மணிக்குள்ளேயோ இல்லை சாயந்தரம் நாலு மணிக்கு மேலேயோ தெளித்தாதான் இந்த மருந்து நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும் இதை நம்ம உச்சி வேலையில் அடிக்கிறதுனால எந்த எஃபெக்ட்டுமே நமக்கு கிடைக்க போகிறது இல்லை இந்த வேப்பங்கொட்டை கரைசலால் என்னென்ன நோயெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது என்னென்ன பூச்சிலாம் சாகுது அப்படின்னு பார்த்தா கதிர்ணாவாய் பூச்சியாக இருக்கட்டும் அஸ்வினி பூச்சி தத்துப்பூச்சி வெட்டிக்கிளி இந்த மாதிரி பல நோயை இந்த வேப்பங்கொட்டை கரைசலால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி இலை புழு மஞ்சள் வைரஸ் இது எல்லாமே இந்த வேப்பங்கொட்டை கரைசலால் கண்ட்ரோல் பண்ண முடியுது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கிராப்ஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள்